इमान्वेङ्कटनाथार् कविता कृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्यस्य पर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இன்றைய தினம் ஏழாவது அவதார ஏழாவது அங்கத்தினுடைய கடைசி பாகத்தை நாம பார்த்துருக்கோம். இப்போ சித்திரசாலையில மகாராஜா விவேக அதோட கூட இல்ல விவசாயம் சேனாபதி சுமதி இவா மூணு பேரும் சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் ரசிக்கிற பிராகிருத்தமான சித்திரங்கள் அப்ராகிருத்தமான சித்திரங்கள் என்று இரண்டு வகைப்பட்ட சித்திரங்கள் அங்கு உள்ளன. அதில் அப்ராகிருத்தமான சித்திரங்களில் எம்பெருமானுடைய 10 அவதாரங்கள்லையும் அந்த எம்பெருமானுடைய ஒரு லீலைகளை அது சித்திரிச்சிருக்க அப்படியே பிரத்யக்ஷமாக பார்க்குற மாதிரி இருக்கிற சித்திரங்கள். அந்த சித்திரங்களை பார்த்து இவர்கள் ரசித்த விஷயத்தை இதுவரைக்கும் நாம பார்த்தோம். மத்தியாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கல்கி அவதாரம் நடக்க போற கல்கி அவதாரத்துல பெருமாள் எப்படி அவதாரம் பண்ண போறேன்றது உள்பட நாம அந்த சித்திரத்துல இருந்த பிரகாரத்தை பார்த்தோம். அங்கங்க அந்த அவதாரத்துல இருக்கிற எம்பெருமான சேவிச்சுட்டு அந்த சித்திரமா இருந்தாலும் சில பகவத் சாநித்தியம் இருக்கிறதாக ஒரு எண்ணத்தோட கூட அதை சேவிச்சுட்டு விவேக் மகாராஜா அந்தந்த அவதாரங்களுடைய விசேஷங்களை பற்றி சொன்னதையும் விவசாயம் அந்தந்த சித்திரங்களை காண்பித்து கொடுக்கச்சு அந்த இருக்கக்கூடிய விசேஷத்தை விவசாயம் சொன்னதையும் நாம் வசித்தோம். இப்போ 10 அவதாரங்களையும் சேவிச்சாச்சு. அதாவது 10 அவதாரத்தையும் சித்திரமாக இருக்கிற நிலையில பார்த்தாச்சு. இந்த அவதாரங்களுடைய விசேஷங்களையும் பார்த்தாச்சு. கடைசியில சொல்றார், இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்திரன் எதிர்ச்சாகரே ரக்ஷாவாம ரோஷராம கருணா காபுத்த ஹேலாகலின் கிரீடாவல்ல கல்கவாகன தசா கல்கன் இது பிரத்யகம் ஜல்பந்தா புருஷாக புனந்தி புவனோக பிரம்யாபணாக என்று சொல்வது. இப்படி 10 அவதாரத்தில் உண்டான எம்பெருமானுடைய திருநாமத்தை யாரெல்லாம் பிரத்யகம் ஒவ்வொரு நாளும் அந்த எம்பெருமானுடைய அவதாரங்களை சொல்றவாளாக இருக்கிறவாளாக இருந்துருக்காளோ அவள்லாம் புண்ணியத்தினுடைய ஒரு பெரிய ஒரு குவியல். அவள்கிட்ட புண்ணியம் அப்படியே கும்பல் கும்பலா கூட்டம் கூட்டமா அப்படியே இருந்துருக்கான் புண்ணியங்கள்லாம். அவள்லாம் புவனம் புனந்தி அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இந்த லோகத்தையே பரிசுத்தமாக்குகிறார்கள் என்று சொல்றார். அபீதிஸ்தவத்துல சொல்லச்சே, ரமாதைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரைவிநாத நாராயண இதீவ சுபதானிய பததி நாமதேயானிதே நதஸ்ய யமவசியதா நரகபாத பீதி குதான்னு சொல்றார். அப்பா, ரமாதைதா ரங்கபூரமண கிருஷ்ணா விஷ்ணோ ஹரே திரிவிக்ரமா ஜனார்தன ஸ்ரீகுநாத நாராயண என்றெல்லாம் இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை இவைகள் எப்பவுமே நமக்கு நல்லதையே விளைவிக்கக்கூடியவை இந்த திருநாமங்கள்லாம். இப்படிப்பட்ட இந்த திருநாமங்கள் எல்லாம் யாரெல்லாம் சொல்றாளோ நாமதேயானித்தே நகர்த்திய யமவசியதா அப்படிப்பட்டவர்களுக்கு யமவசியத்தைன்றது சொல்லி கூட ஒரு காலத்திலையும் நரக பிராப்தின்றது அவருக்கு வரவே கிடையாது. யமனுக்கு வசியமாக ஆறுதுன்றதே கிடையாது. யமன் சொல்றான், பிரபுரக மந்தியன்றான் வைஷ்ணவானான்னு சொல்லி சொல்றான். வததி யம கிள கர்ணமூலன்னு விஷ்ணு புராணத்துல பாகவதத்துல சொல்ற ஒரு விருத்தாந்தம். அந்த விருத்தம் அஜாமிழ உபாக்கியானத்துல வரச்சே நாராயணன் சப்தத்தை கடைசியில
அந்த அஜாமலன் தன் பிள்ளைக்கு வச்ச பேரு நாராயணன் அவன் சொல்லிட்டானா, நாராயணா நாராயணான்னு சொல்லி சொன்னதுனால அந்திம ஸ்மிருதி கடைசி சமயத்துல நாராயண சப்தத்தை சொன்னதுனால அவன் எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தான்னா கூட அவன் நாராயண பக்தனாக போயிட்டபடினால நாராயண சப்தத்தை சொல்லிட்டபடினால அவனை யமபட்டால் ஒன்னும் பண்ணக்கூடாது, நரகத்துக்கு ஐட்டம் போக கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டான். வததி யமக்கில கர்ணமூலை, அந்த கர்ணமூலம் தன்னுடைய சேவகர்களுடைய காதுல ரகசியமா சொல்றான். ஒவ்வொருத்தரும் லோகத்துல பிரபுவா இருந்துருக்கான், பிரபுவா இருந்துருக்கச்சு எல்லாரும் நம்மளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான், நீதான் பெரிய மனுஷன், உனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது, நீர் எல்லாம் தெரிஞ்சவர், நீர் தான் சாஸ்திரம் ஆசுவார், நீர் அற்புதமா உபன்யாசம் பண்றவர், நீர் பிரமாதமா காலட்சேபம் பண்றவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும், யார் சொல்றாலும் சொல்றவாளுக்கெல்லாம் நமக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும். யாரானா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்கோ, அந்த கேள்வி தெரியலன்னாக்க அப்ப என்ன பண்றது, இவ்வளவுனா சின்ன சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதுக்காக ஓப்பனா ஒத்துக்காத அந்த சதஸ்துல எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு ஒத்துக்காத யாரா பக்கத்துல இருக்கவாள்னு சொல்லி, அப்பா எனக்கு இதுக்கு பதில் சரியா தெரியல, நீ வேற ஏதன்னா பார்த்து கேள்வி கேட்ட, எனக்கு தெரிஞ்சதா கேட்டு அதை பதில் சொல்ல வச்சுக்க சரியா போயிடும் அப்படின்னு இப்படி ரொம்ப அந்தரங்கால்ன்ற சொல்ற மாதிரி யமன் சொல்றானா, வதட்டு யமக்கில கர்ணமூலன்னு. தர்மராஜா தர்மராஜான்னு லோகத்துல எல்லாருக்கும் யமன் தான் பெரிய தர்மராஜாவாக இருந்துருக்கான், என்ன எல்லாருக்கும் யமனிடத்துல ஒரு கௌரவம் பக்தி பயம் எல்லாம் இருந்துருக்கு. அதே சமயத்துல யாரெல்லாம் விஷ்ணு பக்தாளா இருக்காளோ அவளுக்கு நான் ராஜா இல்லை, அவளுக்கு நான் அதிகாரி இல்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய தூதுவன் கிட்ட காதுண்ட வந்து சொல்றான், இந்த பார்ப்பா பிரபுரகம் அந்யன்றனாம் நான் வைஷ்ணவானாம், நான் வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரபு இல்லை, விஷ்ணு பக்தாளா இருக்கவாளுக்கெல்லாம் நான் பிரபு இல்லை, நீதி பேருக்கு தான் நான் பிரபு, அகல உன் ஆட்டெல்லாம் யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியோட இருக்காளோ அவள்கிட்ட காண்பிக்காத என்ன காதோட சொல்றான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல யாரெல்லாம் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றவாளா இருக்காளோ அவளுக்கெல்லாம் யமவசியத்தை கிடையாது, யமன் அவனுக்கு பிரபுவாக ஆக மாட்டான்னு சொல்லி ஆகி போச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து நரகத்துக்கு போறது, அது எதுவுமே கிடையாது. ஆகையில சுவாமி வந்து வெத்திரேக்கத்திலயும் சொல்றாரு அன்வயத்திலயும் சொல்றார். அன்வய வெத்திரேக்கம்னாக்க நெகேஷன்ல, இப்படி யாரெல்லாம் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கவாளா இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் நரகம் கிடையாதுன்னு சொல்ற. இதே சமயத்துல இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்திரன் எதிர்த்தாகரே ரக்ஷா வாமன ரோடராம கருணா காக்குஷ்ட ஹேலாஹலின்னு சொல்லி இப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவள்லாம் தான் இந்த லோகத்தை பரிசுத்தமாக ஆக்குகிறார்கள் என்று சொல்ற. ீடாவல்லுஷாஹு பகவதவதாரேஷு நிராசிஷபுருஷாபிமிதம் ஏகம் ஆலம்பனம் நிர்தாரணீயம் மகாராஜேன. இப்போ யோகம் பண்றதுக்காக பார்க்கிறேன், யோகம் பண்றதுக்காக பேசுச்சு, நிராலம்பனமான யோகம். யோகத்துல எதனா ஒரு நினைச்சு எதனா ஒண்ணு நினைச்சுதான் பண்ணணும். இப்ப எல்லாம் யோகா பண்றேன் யோகா பண்றேன்னு சொல்றாள், இது என்னத்த யோகா பண்றது? யோகம் பண்றதுன்றது அந்த மனச ஒருமுகப்படுத்துறது தான் யோகம். எத்தனா ஒண்ணு நினைச்சுட்டுதான் ஒருமுகப்படுத்த முடியுமே தவிர வெறும் யோகம்ன்றது வரவே வராது. இப்பவும் நாம யோகத்துக்கு போனா யோகா கிளாஸ்ன்னு சொல்றாள், அதுக்கு போனா முதல்ல மனசுதான் கட்டுப்படுத்துறதுக்கு தான் சொல்லுவாள், எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் யோகம் இல்லை. இந்த யோகம் என்னன்னா, சரி வேற எதையும் பார்க்காத நீ உன் மூக்கு நுனியே பாருன்னா உன் மனசு முழுக்க அந்த மூக்கு நுனியிலேயே இருந்துட்டு இருக்கும், அதனால அந்த கண்ணால அந்த மூக்கு நுனியை பார்த்துட்டே இருப்பான், இதுதான் யோகம். இதெல்லாம் யோகத்தினுடைய ஒரு ஆரம்பம். இதனுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பண்றது. இப்ப யோகம்ன்றது எந்த விஷயம், அதாவது ஒரு விஷயம் இல்லாத ஏதனா ஒரு விஷயத்த நினைச்சுட்டுதான் யோகம் இருக்குமே தவிர விஷயம் இல்லாத யோகம்ன்றது கிடையாது. அப்போ பகவத் சிந்தனம் தான் யோகம். பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை
எதனா ஒரு தெய்வங்களும் இப்ப 10 அவதாரத்து பெருமாள் நம்ம இந்த இடத்துல சித்திரமாக நம்ம பார்த்தோம். இந்த சித்திரமாக பார்த்த பெருமாள்ல மத்ஸ்யமாகவோ கூர்மமாகவோ வராகமாகவோ வாகனமாகவோ எப்படியோ ஒரு பெருமாளை எந்த பெருமாள் நம்ம மனசுல எப்பவும் நிக்கிறவரா இருக்கிறோ அவாதான் மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ரிசம்மன் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வாமனர் ரொம்ப பிடிக்கும். குட்டியா இருக்கிற பெருமாள் அவர் போறது பார்த்தாலே ஆச்சரியமா இருந்துருக்கு அப்படின்னுட்டு இப்படி யார் யாருக்கு எந்தெந்த பெருமாள் மனசுல நிலைக்கும்படியாக இருக்காரோ இப்படி 10 அவதாரத்துல இருக்கிற ஒரு அவதாரத்துல இவ மனசுல வச்சுண்டு யதாசிமதம் ஏகம் ஆலம்பனம் நிர்தாரணியம் மகாராஜன நீர் மகாராஜா தீர்மானம் பண்ணிக்கோங்க, எந்த பெருமாளும் மனசுல நினைச்சிருந்து நீங்க யோகம் பண்றதுன்றது தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு ராஜா சொல்ற. சேனாபதே சாதியா சஞ்சிந்தித்தம் ததம் சம்பிரதி. ஆ சரி அப்ப சேனாபதி நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன். எப்படி சாதனம் பண்ணணும், சாதனம்ன்றது யோகத்துல ஒரு நிலை, அது அது என்ன பண்ணணும்ன்றது நான் ஏற்கனவே நல்லா யோசனை பண்ணி வச்சுட்டு இருந்தானே. ததகம் சம்பிரதி நான் இப்ப என்ன சொல்றேன், விசுத்தே விஸ்வரூபஸ்யத்ரக்வஜன விக்ரஹே சமாதி ஜனனீம் பும்சஹ சாதயிஷ்யாமி பாவனாம். சமாதி பாவனாம் சாதயிஷ்யாமின்னு சொல்லி சொல்ற சமாதி ஜனனீம் பும்சஹ பும்சஹ சமாதி ஜனனீம் பாவனாம் சாதயிஷ்யாமி விசுத்தே விஸ்வரூபஸ்யத்ரக்வஜன விக்ரஹே. பெருமாளுடைய திருமேனி அவர் கிருஷ்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், நரசிம்மனா இருக்கட்டும், இல்ல வாமனரா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இல்ல தேவ பெருமாளா இருக்கட்டும், ஹயக்ரீவரா இருக்கட்டும், இல்ல எப்படி எதுவா இருந்தாலும் எல்லா விக்கிரகமுமே நம்மளுடைய மனசை அப்படியே சுண்டி இழுக்கக்கூடியதான ஒரு திறமையானி தானா. எந்த நரசிம்மனை சேவிச்சா எனக்கு பிடிக்காது, ராமனை சேவிச்சாதான் பிடிக்கும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திவ்யமங்கல விக்கிரகமும் அந்த எந்த விக்கிரகம் இருந்தாலும் அதை கொண்டு யோக சாட்சா்கார்ன்றது அதை சாதிக்க முடியும். பெருமாள் எப்பேற்பட்டவர், உலகனைத்தும் அந்த எம்பெருமானுக்கு திருமேனியாக திகழ்கின்றது. விசுத்தே விஸ்வரூபஸ்ய விஸ்வரூபஸ்ய விஸ்வம்னா பிரபஞ்சம், இந்த லோகம், இந்த லோகம் முழுக்க பெருமாளுக்கு திருமேனியாக திகழ்கின்றது. உலகனத்தையும் சரீரமாக உடைய எம்பெருமானுடைய எத்தக்கோச்சன விக்கிரகே, எந்த விக்கிரகமாக இருந்தா என்ன, ராமனா இருந்தா என்ன, கிருஷ்ணனா இருந்தா என்ன, தேவ பெருமாளா இருந்தா என்ன, ரங்கநாதனா இருந்தா என்ன, தேவநாதனா இருந்தா என்ன, சீனிவாசனா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் விக்கிரகத்திலே பும்சா சமாதி ஜனனியும் பாவனாம் சாதயிஷ்யாமி. அந்த புருஷனுக்கு, புருஷன்றது யோகம் பண்றவா, இந்த யோகம் பண்றவாளுக்கு யோக சாட்சா்காரம், யோகத்துல அதே சாட்சா்காரம் உண்டது, அதே நினைச்சிக்க கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த சிந்தனைய என்னால சாதிக்க முடியும், அதுல ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் பெரிய பரமும் இல்லை, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. நச்ச அத்த அஸ்மாக்கம் அபிபாரா, எனக்கு அதுல ஒண்ணும் சிரமம் இல்லை. ஏன் ரொம்ப ரொம்ப சுலபமா என்று கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ற, பதக்கம் நாம் பாசமான பிரமாணை பிரணிஹித ருச்சி பேதாம் பிராத்திய சம்ஸ்கார சக்தியா சக்தியாம் பிரபுரயம் அனுகம்பா நிக நிர்விக்ன லீலா பரிகலயதி ரூபம் பாவனாலம்பனார்ஹம். பெருமாள் தன்னுடைய திருவடி தாமர்களை வணங்குபவர்களாக தன்னிடத்திலே உண்மையான விசுவாசம் உடையவர்களாக யாரெல்லாம் திகழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பெருமாள் தன்னை காண்டி போயிறான். இதுதான் அங்க ஒரு சுவாசம். நீ எவ்வளவு அத்தியனம் பண்ணவனா இருக்கலாம், எவ்வளவு சாஸ்திரம் பண்ணவனா, சாஸ்திரம் வாசித்தவனா இருக்கலாம், வேதாந்த சாஸ்திரமே கூட வாசித்தவனா இருக்கலாம், ஆனாலும் கூட பெருமாளிடத்துல கணக்கு பக்தி இல்லாத போயிட்டுனாக்கா நீ வாசித்த நீ படித்த படிப்புனால பெருமாளை தெரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். சாஸ்திரம் படிப்பதனால மாத்திரம் பெருமாளை தெரிந்து கொள்ள முடியாது, பெருமாளிடத்துல பக்தி இருக்கணும்.
பதகமலேவ பாசமானஹா நதானாமேவான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏவக்காரத்தை இங்க சேர்த்துக்கணும். பிரமாணைகி பாசமானஹா, பெருமாள் எப்படி அறியப்படுபவராக இருக்கார் என்பதை பார்க்கணும். பிரமாணங்களாலே அறியப்படுபவராக இருக்கார். பிரமாணம் மூணு பிரமாணம் தானே நம்ம ஒத்துக்கிறது, விசிஷ்டாத்விகள் ஒத்துக்கிறது, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூணு பிரமாணங்கள். இப்ப சப்த பிரமாணம் தான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. இப்ப சப்த பிரமாணம் என்ன? வேதம். வேதங்களாலே அறியப்படுபவனாக இருந்திருக்கான். எப்படி? பதகமல நதானாம் பாசமானஹ பிரமாணைஹி. யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவளுக்கு பாசமானகா. ஏஷயீ சயிசி நிர்ணயம் பிரயீ பாகதேயரஹிதே குணோதிசேது அஸ்திதாமணி ந நிர்ணயே தசோ தேவராஜமயீஸ்வரஸ்விதி. வேதாத்தியனம் பண்ணதுனால யார் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்க முடியாதோ அந்த வேதம் கூட காண்பிச்சு கொடுக்காத போயிடுமா? பெருமாண்டத்துல பக்தி இல்லாத வெறும் அத்தியனம் பண்ண இந்த மனாக்க அப்ப என்ன பண்றது? இல்ல சாஸ்திரம்லாம் நிறைய வாசிக்கல, பிரயோஜனம் இல்லை, அப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா, இது பாகதேயரஹிதேஷு நோதிசேது. இவாளுக்கு அந்த பாக்கியம் இல்லாத கணக்கு போயிருக்குனாக்க, ஜென்மாந்தர சுக்கிருத்தத்தினால வைஷ்ணவனாக இல்லாத போயிட்டான்னா, பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவனாக போயிட்டான்னாக்க, இவனால யார் ஈஸ்வரங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. பக்திதாமனி நிர்ணய ஏதக்கும், எவ்வளவோ நாஸ்திகனாக இருந்தான்னா கூட அவனுடைய ஜென்மாந்தர சுக்கிருத்த விசேஷத்தினால அந்த தேவப்பெருமாள் எதிர வந்து நின்றுட்டான்னாக்க, அவன் தீர்மானம் யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்ற. அந்த விஷயங்களை தான் இந்த இடத்துல சுவாரஸ்யமா சொல்ற. பதகமலன்னதானாம், இங்க ஏவகாரத்தை ஒண்ணு சேர்ந்துக்கணும். பதகமலன்னதானாம் பசமானஹா பிரமாணைஹி பிரணிஹித ருச்சி பேதா பிராச்ய சம்ஸ்கார சக்தியா. பிராச்ய சம்ஸ்கார சக்தியா, நமக்கு ஜென்மாந்தரத்துல இருக்கக்கூடிய சில சம்ஸ்காரங்கள். நான் கூட தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல 25 வருஷம் இருந்தேன், 30 வருஷம் இருந்தேன்னாக்க, அது அந்த தேவப்பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு போக மாட்டேன்னு அப்படியே இருக்கு. திருவேங்கடமுடியான் திருவடி வாரத்துலயும் 4 வருஷம் இருந்தேன். அதனால அந்த திருவேங்கடமுடியானுடைய உற்சவங்கள்லாம் அதை பத்தி எப்ப பார்த்தாலும் நினைக்க தோன்றது. இப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த திவ்யதேசங்கள்ல இருந்து அதெல்லாம் தத்ரயுக்தமா ஒரு வாசனை, அந்த திவ்யதேசத்து எம்பெருமான் இடத்துல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அந்த வாசனையினால பிரணிஹித ருச்சி பேதா பிராச்ய சம்ஸ்கார சக்தியா. அவ வந்து எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ருச்சிபேதையா பிரணிஹிதா, ஒரே பெருமாள் தான். ரங்கநாதனோ இங்க எழுந்திரில் இருக்க சீனிவாசனோ அல்லது தேவ பெருமாளோ எல்லாரும் ஒத்துறதான். வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான் மந்திவாய் வடவேங்கட மாமலை. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான். இந்த திருவேங்கடமுடையான் யாரு? ரங்கநாதன் தான் திருவேங்கடமுடையான். ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இருக்க வேண்டியதானே, அங்க என்னத்துக்குறா திருவேங்கடத்துல போய் மலையில ஏறி உட்காந்து நின்றுருக்கிறவ? இங்க படுத்துருக்காரு, அவர் பாட்டுக்கு படுத்தம் கிடக்க வேண்டியது தானே, படுத்துருக்க வேண்டியது தானே கேட்டா அழுவார். அதுக்கு பதில் சொல்ற, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான். அந்த நித்தியசூரியெல்லாம் அங்கேருந்து வரத்துக்கு கிட்டக்க இருக்கட்டோம்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி நின்றுருக்கேறான் பெருமா. இந்த ரங்கனை கீழே இருக்கிறவா பூமியில இருக்கவா ரங்கநாதனை வந்து சேவிச்சுட்டு போறான், இல்ல இவாளும் முடிஞ்சுக்க முடியறவா மலை மேல ஏறி போய் சேவிச்சுட்டு போட்டோம். அப்ப ரங்கநாதனும் சீனிவாசனும் வேற யாரும் இல்ல, ஒத்துறையதான் சொல்றேன். இப்போ சீனிவாசன ரங்கநாதனா பாக்குறவாளும் சில பேர் உண்டு. யாரெல்லாம் சீனிவாசன் இடத்துல பக்தியோட இருக்கவாளோ அவள்லாம் ரங்கநாதன சீனிவாசனா பாக்குறவாளும் இருக்க. இப்படி அவளுடைய
அவரவர்களுடைய ருச்சிக்கு ஏற்ப அந்தந்த பிம்பத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படுது. கணிஹித ருச்சி பேதா பிராத்திய சம்ஸ்கார சக்தியா. இந்த ருச்சி பேதம் எதனால ஏற்படுறதுன்னா, ஏற்கனவே நமக்கு சில சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினால, அந்த சம்ஸ்காரம் அந்த திவ்ய தேசத்துல ஓன்றி பழகினதுனால, இல்ல தலைமுறை தலைமுறையா அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினதுனால, இல்ல அந்த எம்பெருமானுடைய ஒரு திவ்ய குணங்களை அவருடைய சேஷ்டித்தங்களை கேட்டு கேட்டு அதுல ஒரு ஈடுபாடுனால இப்படி பல பிரகாரமான சம்ஸ்காரம்ன்றது வரலாம். அது பிரபுரயம் அனுகம்பா நிக்ன நிர்விக்னீல அயம் பிரபு. இப்போ இந்த பலப்பிரதனாக இருந்திருக்கவன் தான் பிரபு, பலத்தை கொடுக்கிறவன் பிரபு. அவன் சுவாமி கம்பாதீன பதகமலநதானாம் பாதமான பிரமாணை பிரணிஹித ருதிபேத பிராத்திய சம்ஸ்கார சக்தியா பிரபுரயம் அனுகம்பா நிக்ன நிர்விக்னலீல பரிகலயதி ரூபம் பாவனாலம்பனார்ஹம். பாவனாலம்பனார்ஹம் ரூபம் பரிகலயதி. நம்ம மனசுக்கு நம்மளுடைய எண்ணத்துக்கு எப்படி எப்படிலாம் பெருமாள் இருக்கணும்னு நாம் ஆசைப்படுறோமோ, நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்பாக அந்த சிந்தனைக்கு ஒரு லட்சியமாக பெருமாள் தன்னுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார். இந்த சித்திரசாலையில எல்லா சித்திரங்களையும் பார்த்தாச்சு. ததிக கிருத்தம் சில்ப தர்சன் என்ன ராஜா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த சித்திரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. இது பிராகிருத்தமான சித்திரம், அப்ராகிருத்தமான சித்திரம், அதுலயும் அப்ராகிருத்தமான சித்திரங்கள் தான் அதிகமா இருந்தது. இந்த சித்திரங்கள் எல்லாம் பார்த்ததுனால இந்த சித்திரசாலைக்கு, இந்த சித்திரசாலையில இப்படிப்பட்ட சித்திரங்கள் எல்லாம் வரைந்தவர்களாக இருந்திருக்கிற சில்பா, சில்பம் சித்திரம் இதை ரெண்டுத்தையும் ஒன்னாவே இது பண்ற அந்த சில்பாதிகாரினா சம்ஸ்காரத்த இதை பண்ணது யாரு? சம்ஸ்கார் விசகர்மாவனுடைய பிள்ளை சம்ஸ்கார். அந்த சம்ஸ்காரனுடைய சம்ஸ்காரனுக்கு அஸ்மத் பிரசாதோசிதம் பாரிதோஷிகம் தீயத்தாம். இதுதான் இந்த குறையான வார்த்தை. அஸ்மத் பிரசாதோசிதம் பாரிதோஷிகம். இப்போ ராஜாவனுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ற ஒரு பகுமானம் கொடுன்னு சொல்லி சொல்ற. அது எப்படின்றதுதான், அதை யார் தீர்மானம் பண்றது? அது சேனாபதிக்கு தெரியும், விவசாயனுக்கு தெரியும். என்னன்னா, உத்தர ஒரு காரியம் பண்ற, அந்த காரியம் பண்றதுனால ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி ராஜா வந்து அவளுக்கு பரிசு கொடுக்கிறது. இந்த விஷயத்துல தனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்குன்றது சேனாபதிக்கு தெரியும். ஆகையால அவ பண்ற காரியம் சின்ன காரியமா பெரிய காரியமா, அதாவது இந்த சிற்பி பண்றது சின்ன காரியமா பெரிய காரியமான்றத பத்தி ஒரு கேள்வி இல்லை. அந்த சிற்பி பண்ண காரியத்தினால ராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குன்றது தான் இப்ப முக்கியமான ஒரு விஷயம். ராஜாவுக்கு அபரிமிதமான ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அது அபரிமிதமான சந்தோஷத்தோடு ராஜா இருக்காருன்றத தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பலன் பாரிதோஷிக்கும் ஒரு பரிசு என்னவோ அப்படி மிகப்பெரிய பரிசை அந்த சிற்பிக்கு வழங்கணும் என்று சொல்றார் அவர். விவசாயம் எதாஜாபிக்கு ராஜா எப்படி கட்டளை இடுறாரோ அதை அப்படியே நான் பண்றேன்னு சொல்லி சொல்றார் விவசாயம். ராஜா சொல்றார், சேனாபதி பலவத் அபியுக்தா வயம் சந்தரேமகி சமணம் தர கரணியாக. இதுக்கு மேல நிறைய நாம செய்ய வேண்டிய காரியம்லாம் இருக்கு, நமக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் இருந்துருக்கு. ஆகையால இப்படி எதிர்ப்போடு இருக்கச்சு அடுத்த காரியம் என்ன பண்ணணும்ன்றத நாம பார்க்கணும். அந்த விஷயத்த நாம பார்ப்போம். ஒரே இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு சமயம் இல்லை என்று ராஜா சொல்ற. இவா எல்லாருமா சேர்ந்து அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்கு கலந்துட்டா என்கிற வரைக்கும் இந்த அங்கம் முடியுது. இந்த அங்கத்தினுடைய பேரே
சுபாசிரய நிர்தாரணம் நாம சப்தமோங்கஹான்னு சொல்லுவோம். இந்த ஏழாவது அங்கத்துக்கு பேரு சுபாசிரய நிர்தாரணம். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு சுபாசிரயம்னு பேரு. சுபத்வம் ஆசிரயத்துவம் ரெண்டும் திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு தான் உண்டு. சுபத்வம்ன்றது இருக்க சுபத்வம்ன்றது சந்திரமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துல கூட இருந்தா கூட அதுல ஆசிரயத்துவம் கிடையாது. ஆசிரயத்துவம்ன்றது மீதி பொருள்கள்ல இருந்தா கூட சுபத்வம் கிடையாது. ஆகையெல்லாம் சுபாசிரயத்துவம்ன்றது பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துல மாத்திரமே இருக்கு. சுபாசிரியம்னாக்க என்னன்னா, இந்த சுபசப்தத்தினால சொல்றது என்னன்னா, நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய தன்மை தான் இந்த இடத்துல சுபசப்தத்தினால சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம சேவிச்சோம்னாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆகையால இந்த இடத்துல சுபாசிரியம் எது, பெருமானுடைய எந்த திவ்யமங்கள விக்கிரகம், எத்தனை அவதாரமா இருக்கட்டும், அத்தியாவதாரமா இருக்கட்டும், எல்லாமே சுபாஸ்திரயம் தான்ன்றது நிர்தாரணம் பண்ணிருக்க இந்த அங்கத்துல. ஆகையால இந்த அங்கத்துக்கு பேரு சுபாஸ்திரய நிர்தாரணம் என்பதாக. அடுத்தது எட்டாவது அங்கம். இது எட்டாவது அங்கத்துல நடக்க போற விஷயத்த பார்ப்போம். இங்க அபினிவேசம்னு ஒருத்தர், அபினிவேசம்னாக்க ஊற்றம்னு அர்த்தம். அதாவது ஒரே ஒரு விஷயத்துல, அந்த விஷயத்துல ஒரு ஊற்றம் இருந்தாதான் அதை மேல மேல தொடர முடியும். அது இல்லாத போச்சுனாக்க அந்த அந்த விஷயத்துல ஒரு ஆசையே வராது. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், சீனிவாசனை சேவிக்கிறோம். ஒரு அபினிவேசம் இருந்ததுன்னா தான் அந்த தேவபெருமானுடைய உற்சவத்திலேயோ திவ்யமங்கள விக்கிரகத்துல சேவிக்கத்திலேயோ அதுல ஒரு அபினிவேசம் இருந்தாதான் மேல மேல சேவிக்கணும், அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஆச்சாரியால போய் சேவிக்கணும், அவளிடத்துல ஒரு அபினிவேசம் இருக்கணும், அவளிடத்துல ஒரு பக்தி இருக்கணும், ஒரு ஊற்றம் இருக்கணும். ஆகையால தான் வந்து ஆச்சாரியால போய் நிச்சய நிச்சயம் போய் சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் வரும் நமக்கு. அப்படி இல்லாத போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி ஆகிடும், ஆச்சாரியால சேவிக்கிறதோ பெருமான சேவிக்கிறதோ. இது அபினிவேசம்ன்றது இருக்க நல்லதுலையும் இருக்கலாம், கெட்டதுலையும் இருக்கலாம். சில சமயம் இது நிறைய சமயத்துல நமக்கு கெட்ட விஷயத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஒரே சமயத்துல உபன்யாசமும் நடக்கிறது, பெருமாளும் இல்ல உபன்யாசமும் நடக்கிறது, கிரிக்கெட் மேட்சும் நடக்கிறதுன்னு வச்சுக்கோமே, யாருக்கு எதுல ஊற்றம் இருக்கோ அதுல பார்க்கலாம். இப்ப சாட்சாத்தா கேட்க வேண்டிய சமயத்துல கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னாக்கா அப்ப என்ன பண்ணுவோம், சரி இது மொத்தத்தையும் நாளைக்கு யூடியூப்ல போட போறேன், அதுல கேட்டுக்கலாம், ரகுநாதாச்சாரர் ஆகியெல்லாம் ஒன்றும் கோச்சுக்க மாட்டேன், நாம இப்ப மேட்ச பாத்துக்கலாம்னு சொல்லி போட்டு. அப்போ யாருக்கு எதுல அபினிவேசம் வருதுன்னாக்க, அப்ப அந்த கிரிக்கெட் மேட்ச்ல அபினிவேசம் வருதுன்னாக்க அது நல்லத்துல அபினிவே, அது கெட்டதான்றதை பத்தி நான் சொல்லலை. அவளுடைய மனசை கொடுத்துருக்கு, நிச்சயம் அது நல்லதில்லை, இதளவு நல்லதில்லை, அதையும் வச்சுக்கோங்களேன். இப்ப இதை விட்டுட்டு அதுல போய் அபினிவேசம் நமக்கு வரும். இந்த அபினிவேசம்ன்றது நல்லத்துலயும் வரலாம், கெட்டதுலயும் வரலாம். இந்த அபினிவேசத்தையே ஒரு பாத்திரமா ஆக்கிக்கிறார் இந்த இடத்துல. இந்த பாத்திரமா ஆக்கிண்டு தன்னுடைய சாகம் சாமர்த்தியத்தை பத்தி இப்ப ஆரம்பம், இந்த எட்டாவது அங்கத்தை ஆரம்பிக்கணும் இல்லையோ, ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதை பத்தி சொல்லி சொல்றாரு. இந்த எட்டாவது அங்கத்துல வரைச்சு மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை நடக்குது. இங்க விவேகன் தான் ராஜா, மகாமோகன் பிரதிநாயகன் வில்லன். அப்ப வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் சண்டை நடக்கணும்னு அந்த சண்டை நடக்கிறது. இது நாடகமா போயிட்டு அப்படின்னால சண்டை காட்சிய நாடகத்துல நேர்ல காண்பிக்கிறது ஒரு வழக்கம் கிடையாது. இப்ப வேணா சலச்சித்திரத்துல வேணா காண்பிக்கிறா, சினிமாவில் வேணா காண்பிக்கிறாள் தவிர, நாடகம்னு வந்ததுனாக்க நாடகத்துல சண்டை காட்சியை நேரில் காண்பிக்க மாட்டோம். ஏன்னா அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி வர்றதோ இது போடுறதோ இதெல்லாம் வந்து அவ்வளோவா சரியாகாது. அந்த விஷயத்துல வரைக்கும் என்ன பண்ணுவான்னாக்க, அந்த நாடகத்தை அதாவது சண்டை காட்சி நடக்கிறதாகவும், சண்டை காட்சியை பாக்குறவா ரெண்டு பேர் அந்த சண்டை காட்சியை பத்தி சொல்றதா தான் இருக்குமே தவிர, சண்டை காட்சி நேரடியாக வராது நாடகத்துல.
இப்போ மகாமோகனுடைய ஆள் ஏழு அங்கம் வாசித்தோம். இது வருஷக்கணக்கா நம்ம சங்கல்ப சூரியத்துல சொல்லிட்டு வரோம். வார வாரம் வாரத்துக்கு ஒரே ஒரு மணி காலம், அதுலயும் விக்கிரங்கள் சில சமயம் வந்துடும். இதெல்லாம் வந்துடுத்துனாக்கா முதல் அங்கத்துல நடந்த நிகழ்ச்சி, ரெண்டாவது அங்கத்துல நடந்த நிகழ்ச்சி, இப்படி ஏழு அங்கத்துல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்கும்னு தெரியாது, மறந்து போயிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். எல்லாம் தெரியும் நம்மளை பத்தி, சுவாமிக்கு நல்லா தெரியும், தேசிகளுக்கு தெரியும். ஏழு அங்கம் வரிசையா வாசிட்டு வரிசை எவ்வளவு எல்லாம் மறந்து போயிருப்பான்றது அவருக்கு தெரியும். அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். அதுக்கு முன்ன இந்த அபினிவேசன்றவன் மகாமோகனுடைய ஆளு, அவன் தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை நினைச்சுக்கிறான். இந்த அங்கத்துல சண்டை நடக்கிறது, சண்டையில விவேகன் ஜெயிக்க போறான். ஏற்கனவே காமன், லோபன், வசந்தன் எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டான். யாருமே விவேகனுடைய ஒரு ஆட்களுக்கு எதிர நிற்க முடியாத போயிட்டான்றத சொல்லி சொல்லிட்ட. அதோட மாத்திரமில்ல, மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவா அவ சமாதின்னு சொல்லக்கூடிய யோகம் பண்ணணும்னு அதுலயும் தீர்மானம் பண்ணிட்டா அதுல எட்டாவது அங்கத்துல இருந்து வாப்போம், ஞாபகம் இருக்க முடியாது. சரி, யோகம் பண்றதுக்கு தலை சிறந்த இடம் எந்த இடத்துல இருந்தா யோகம் பண்ணலான்றதுக்கு ஏழாவது அங்கத்துல சொல்லியிருக்க சாண நிர்தேசம், எந்த இடத்துல சுற்றலாம்னு எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் சொல்லிருக்கு. அப்படி ஒரு இடத்தை தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல யோகம் பண்றதுன்ற அளவுக்கு தீர்மானம் பண்ணிட்டவனா இருக்கா விவேக பட்சத்துல இருக்கிறவா. மகாமோக பட்சத்துல இருக்கிறவா என்னன்னா, துர்வாசனை அபினிவேசம் இவளுடைய பிரேரணை. துர்வாசனன்றவு அபினிவேசனுடைய மனை. ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் காமன் குரோதன் அப்படின்னு சொல்லச்சே, காமனுடைய மனைவி ரதி, குரோதனுடைய மனைவி அசூய, இப்படி எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரையா பார்த்திருக்கோம். நம்ம டம்பன், இப்படி டம்பனுக்கு குகன், மகாமோகனுக்கு துர்மதி, இவெல்லாம் மனைவியா இருக்கன்றதெல்லாம் நம்ம இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திருக்கோம். இப்ப மகாமோகன் என்ன பண்றான், துர்வாசனை அபினிவேசன் என்று சொல்லக்கூடிய இந்த தம்பதிகளுடைய பிரேரணையினால மறுபடியும் காமம் லோகம் இவெல்லாம் வந்து விவேகனுடைய மனுஷங்களோட எதிரும்பு போக்க முடியாதுன்னு ஓடி போனவாள அவளை கொஞ்சம் பிடிச்சு இழுத்தம் வந்து நீயும் சண்டைக்கு வான்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டு அவளையும் இவ கோஷ்டியில சேர்த்து எல்லாருமா சேர்ந்து விவேகனோட போரிடும்படியாக பண்ற ஆசைப்படுற. அப்போ இந்த துர்வாசனையும் அபினிவேசமும் ஓடி போனவாள கூட, தோத்து ஓடி போனவாள கூட மீட்டு இழுத்து வந்து இந்த சண்டைக்கு நிக்க வைக்க முடியும் என்று தான் நினைச்சிட்டு இருக்காள. தன்னுடைய நிலை இருக்க அத்தை சொல்றது இந்த இடத்துல, இந்த விஷ்கம்பத்துல சொல்லி சொல்ற, சுத்த விஷ்கம்பன்றது இருக்க சொல்ற. அப்போ இந்த இதுல என்னன்னு கேட்டாக்க, விவேகன் எப்பவுமே பிராமணிக்கன், மகாமோகனும் விவேகனோட சண்டை போடணும்னு நினைக்கிறான். விவேகன் என்ன பண்றாருன்னா, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன யாரெல்லாம் தூதுவரை அனுப்பிச்சு சமாதானம் பேசிட்டோம், அப்புறமா சண்டை போடுவோம்னு தூதுவரை அனுப்பிக்கிறா. அதுவும் அந்த தூது போனதும் அந்த முயற்சி பலிக்கல, அது தோல்வியில நின்று போறோம். என்ன மகாமோகன் அவனுடைய மோக குணம் மாறவே இல்லை, சண்டைக்கு தான் அவன் இதுவாக இருந்துட்டான். அந்த சன்னிவேசத்துல மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை நடக்கிறது, சண்டையில மகாமோகன் தோக்கு போயிடும். இதுதான் இந்த அங்கத்துல எட்டாவது அங்கத்துல நாம பார்க்க போறோம். இந்த எட்டாவது அங்கம் ஒரு அங்கத்துக்கும் இன்னொரு அங்கத்துக்கும் ஒரு தொடர்ச்சி சொல்றதுக்காக இந்த இடத்துல மித்திர விஷ்கம்பம்னு சொல்றது. இவா ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இத ஒரு இன்ட்ரடக்ஷன். அபினிவேசன் அந்த இடத்துல இருக்கா, இருக்கிறது மாத்திரம் இல்ல, தான் ரொம்ப ரொம்ப சமர்த்தனாக இருந்துட்டு இருக்கான், தான் ரொம்ப கெட்டிக்காரன்றத ஒரு ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறான் அபினிவேசன். சிருஷ்யன் திவ்யதனேஷு சப்தசு முதாரதேஷு மத்ரேஷிதாஹ
प्रारब्धम न परित्यजन्ति च मुहुः प्रद्युहमात्याहताः नाना दुःख भयानकेऽपि न जहति अर्थे पुमर्थे रतिम् मोहस्याभिनिवेश एकदृगहम् कोशाधिकारे स्थितः मोहस्य कोशाधिकारे स्थितः अहम् महामोहனுடைய ட்ரெஷரிக்கு நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுறேன். கோஷம்னாக்க கஜானா, அந்த கோஷாதிகாரத்துல நான் தான் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றான். என்னுடைய பெருமை மோகஸ்யாபிநிவேச ஏகதிருகம், நான் ஏகதிருக்கு ஒரே பார்வையை உடையவன். ஒரே பார்வைன்னா ஒத்த கண்ணுன்னு அர்த்தம் இல்லை, இல்லை ஒரு கண்ணு தான் பார்வையாக இருக்குது இன்னொரு கண்ணுக்கு பார்வை இல்லைன்னு இல்லை, ஒரு விஷயத்திலேயே நோக்க உடையவனாக நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. ஏகதிருகம் கோஷா அதிகாரே ஸ்திதா, என்னுடைய சாமர்த்தியத்தை பார்த்து தான் என்னை கொண்டு போய் மகாராஜா மகாமோகன் என்ன ட்ரெஷரிக்கு இன்சார்ஜாக போட்டு வச்சிருக்க, கோஷாதிகாரியாக என்ன தீர்மானம் பண்ணியிருக்க என்ன சொல்லி சொன்னான். என்ன சொல்றேன்னா, சிஷ்யந்தீம் வியஹரேஷு சப்தசுமுதா ரப்பேஷு மத்ப்ரேரிதாஹ, மத்ப்ரேரிதாஹ மத்ப்ரேக்ஷிதாஹ, மத்துன்றதுனால அஸ்மசுன்றதுனால இங்கே அபினிவேசம்னு சொல்லணும். இந்த அபினிவேசம்னா ஊற்றம், எப்படி அடையணும் அடையணுன்ற ஒரு எண்ணம், தீவிரமான ஒரு அபிசந்தி. இப்படிப்பட்ட தன்னாலேயே தூண்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டு சப்தசு வியசனேஷு முதாரத்தேஷு கிருஷ்யந்தி, என்ன எல்லாம் நாம் பண்ற ஒரு வீணான காரியம், இந்த காரியத்துல பண்றதுனால ஒரு லாபமும் இல்லை, அதுல ஒரு துக்கம் இல்லை ஏழு துக்கம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட உற்சாகமாக மேல மேல பண்றா, இது என்ன காரியம், இது அதுல என்ன ஏழு துக்கம் இருக்கு, இது என்ன வீண் காரியமா எப்படி ஆகும் என்பதை பார்த்தோம்னா, பிராரப்தம் ந பரித்யஜந்தி ச மோஹோ ப்ரத்யூஹ வாக்யாகதா. இந்த பணம் சம்பாதிக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, இந்த காரியம்தான் இவர் சொல்ற காரியம். அர்த்தம் புருஷார்த்தம், அர்த்தமே புருஷார்த்தம், அர்த்தே புமர்த்தே ரத்தின், அர்த்தரூபமான புருஷார்த்தம், பணம்ன்றதாக இருந்திருக்கிற புருஷார்த்தத்துல ஆசையுடையவனாக இருந்திருக்கிறவன் இந்த அபினிவேசனாலேயே தூண்டப்பட்டவனாக, அதுலேயே ஊற்றும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்றதுனால என்ன அங்க சொல்லிட்டு பணத்தை சம்பாதிக்கிறது வித்தியை சம்பாதிக்கிறது இது ரெண்டும் சம்பாதிக்கிறதுல வரத்து சோம்பேறி கூடாது. கணச கணச செய்வ வித்யா, இது ரெண்டத்தையும் ரெஸ்பெக்டிவ் நன்மையும் பண்ணிக்கணும். கணசா வித்யா சாதையது, கணசா அர்த்தம் சாதையதுன்னு அர்த்தம். கணசகன்னா கொஞ்ச நாள் விளையாடுறதுனால என்ன வந்துட போறது, அப்புறம் மீதி நாளையே வாசிச்சா போறோம்னு நினைச்சுக்க கூடாதா. வித்தியில யார் ஓற்றம் உள்ளவனாக இருக்கானோ அவ ஒவ்வொரு க்ஷணமும் வீணா போயிடும் வீணா போயிடும், படிக்கிறத வேற பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி படிப்புல ஒரு ஓற்றத்தோட இருக்கணும். கணசகா கணசகா, கணம்னா இந்த தம்பிடி காலனான்னு சொல்றோமா, பைசா பைசாவா சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம கூட ஒரு பைசா நம்ம பார்த்ததில்லை, அதாவது இப்ப நான்லாம் பார்த்திருக்கேன், தம்பிடி காரணம்லாம் நான் பார்த்ததில்லை, ஒரு பைசா வரைக்கும் நான் பார்த்திருக்கேன், ஒரு பைசாவுக்கு வேல்யூ இருந்தும் நான் பார்த்திருக்கேன். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பார்க்கல, 50 பைசா தான் முதல் முதல்ல பார்க்குறது, 25 பைசா கூட இவ பாக்குறாளா இல்லையான்னு தெரியல. அப்ப பார்த்தோம்னா கணக்காக பைசா பைசாவா சம்பாதிக்கணும், இது என்ன பிரமாதம், போனா போயிட்டு போறது 50 பைசா தானே போடுறது, 1 ரூபாய் தானே போயிடுறதுன்னு நினைச்சு போனா அது பணத்தை சம்பாதிக்க முடியாது.
கணசஹ கணசச்சைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதயே. கணையனத்தே குதோ வித்யா கணையனத்தே குதோ தனி. ஒரு க்ஷணம் போயிட்டு எங்கே இந்த வித்தியை வரப்போறது? ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமா எல்லா க்ஷணமும் போயிடும். கிடைக்கல வித்தியே வராது. படிக்கிறதுக்கே அவகாசம் எல்லாரும் போயிடும். ஒரு பைசா தானே, ஒரு ரூபாய் தானே, போனா போயிட்டு போகுது, போனா போயிட்டு போகுதுன்னு பார்த்தோம்னாக்கா பணமே வரவே வராது. இப்படி அர்த்தரூபமான ஒரு புருஷார்த்தம் இருக்கு. அந்த புருஷார்த்தத்துல யாரெல்லாம் ஆசை உடையவாளாக இருந்துருக்காளோ அவ மொத்த பேரும் பண்ற காரியம் எதனால பண்றா, மேல மேல பண்றான்னாக்க இந்த அபிநிவேசத்தினாலதான் பண்றா, அதுல இருக்கிற ஊற்றத்தினாலதான் பண்றா. ஊற்றம் இல்லாத போயிடுச்சுன்னா அந்த காரியத்தை பண்ண மாட்டா, பணம் சம்பாதிக்கிற காரியத்தை பண்ண மாட்டா. ஏன்னா வியசனேஷு சப்தசு, இந்த பணம் சம்பாதிக்கிறதுல கஷ்டம் இருக்க ஒரு கஷ்டம் இல்லையா, ஏழு கஷ்டம் இருக்குன்னு அதான் சொல்ல சொல்ற. ஏழு கஷ்டம் இருந்தாலும் கூட மேல சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஏழு கஷ்டம் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா அவ சொல்லுச்சு, மத் பிரேரிதாக அபினிவேசவசாக வியசனேஷு. இதுல என்னாகும், ஜூதம் ஸ்திரீ மிருகயா மத்தியம் வாசக தண்டத்து சௌக்ரதா வியர்த்த வியயச்சேதி சப்தம் வியசனானி மசூத்ரதா. ஏழு விதமான வியசனங்கள் இருந்தாலும் கூட அதுல இதெல்லாம் கடைசியில போய் இதுல ஒரு இந்த பத்துன்றது கடைசியில வியசனத்துலதான் முடியும், துக்கத்துலதான் முடியும்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவ என்ன பண்றான்னாக்க அதையே பண்றாளாம். அதுலயே மீண்டும் மீண்டும் அதுலயே எழியறா. என்னென்ன வியசனம், எப்படிப்பட்ட வியசனம்ன்றது பாருங்க. ஒரு ராஜாவா இருக்கான்னாக்க அவனுக்கு ஏழு விதமான வியாசம். ஜீவிதம் இந்த பணம் வச்சு விளையாடும். தர்மபுத்திர மகாராஜாவா இருந்தார், அவருக்கு தெரியாத தர்மம் கிடையாது. அப்படி இருந்தா கூட இந்த சூதாட்டத்துல ஒரு நாட்டம், அதனால என்ன பண்ணார், மொத்தம் போயிட்டு. இது ஜீவிதத்தினால வந்தது. இது ஒரு வியசனம். ஸ்ரீ பெண்ணுனால, பெண் பொருட்டு ராஜ்யத்தை இழந்து எல்லா அவமானமும் பட்டவதெல்லாம் எத்தனையும் பேர் இருந்தாங்க. ராவணனையே எடுத்துக்கோங்க, அவனுக்கும் அதே தான். அடுத்தது மிருகையா வேட்டையாட போறது. இந்த வேட்டையாட போறதுக்கு என்னதுன்னா, சில சமயங்கள்ல எத்தனையோ வழி தப்பி போய் மறுபடியும் வர முடியாத போய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடும். மத்தியம் குடிப்பழம் சுறாபானம் பண்றது, கடத்தில அது அனர்த்தத்துல போய் முடியிடும். நம்ம தேகத்துக்கு ஒரு அனாரோக்கியத்தை ஏற்படுத்தி பிராணாந்தியமான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்திடும். வாக்கு, அந்த சுடு சொற்கள் பேசும், இந்த பிறப்பியார் மனசு புண்படும்படியாக பேசுறது, இதுவே சுபாவம். இப்படி பேசினோம்னாக்கா என்ன ஆகும்னா, எல்லாரும் நம்மளை வெறுப்பா. வெறுக்கிறாளேன்னு தெரிஞ்சிருந்தா கூட மறுபடியும் இவனுக்கு சுபாவம் அப்படி இருந்ததுன்னா அதுல இருந்து மாட்டிக்கவே மாட்டாங்க. அது என்ன ஆகும்னா, அபினிவேச வசம் அப்படியே சொல்லி சொல்லி வழக்கம், பிறப்பியால புண்படுத்தியே வழக்கம். அதே மாதிரி ராஜாவா இருந்துருக்கிறோம், ஒருத்த உக்ரமாக தண்டிச்சாருனாக்கா இந்த தண்டனை திட்டமா இருக்கணும். அதிக தூரமான ஒரு தண்டனையா இருந்ததுன்னாக்கா பிரஜைகள்லாம் அந்த ராஜாவை மதிக்க மாட்டாரு. வியர்த்தம் வியச்சேத்தின்னு வீண் விஷயத்துல பட்டாத்தோ பத்துல தண்ட செலவு பேனர் வைக்கிறதுக்கு செலவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த கல்யாணம் மட்டும் காலியா போய் மறுபடியும் ரொம்பவே ரொம்ப. இப்படி ராஜாவுக்கு ஏழு விதமான வியசனம் துக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஏழு விதமான துக்கம்ன்றது இருக்கதா இருந்துருக்கு. அதாவது எந்த விஷயத்துல நாம அபினிவேசம் பண்ணி ஆசை இதுவே போகணும்னு ஆசைப்பட்டோம்னா, அப்போ ஒவ்வொரு பிரகாரமா ஏழு பிரகாரமான துக்கங்கள்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட பிராரப்தன்ன பரித்யஜந்தித மோஹம் பிரத்யூகமா, அவனுடைய ஒரு நல்ல ஒரு சன்னிவேசம் புண்ணியத்தினுடைய பலன் சில சில சமயங்கள்ல தவறான முறையில் நடந்தான்னா கூட
இவனுடைய ஊற்றம் அதே காரியத்தை பண்ணணும்ன்ற எண்ணம் என்ன பண்ணும்னாக்க அந்த தடங்களையும் நீக்கிண்டு தடங்களையும் போக்கடிச்சுண்டு அந்த தப்பு காரியத்தையே எதுல ஆசைப்படுறானோ அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிருஷ்ணகிருஷ்ணாமிர்தம் பண்ண ஒரு மகா அவருடைய பூர்வ விருத்தத்தை நாம பார்த்தோம்னாக்க நினைச்சே பார்க்க முடியாது அவரா இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்கு. அவர் ஒரு தாசியின் இடத்துல பழி கடந்தேரம் அங்க ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருந்திருக்கிறவா அக்ரஹாரத்துல இருக்கிறவா எல்லாருமே அவரை சீச்சின்னு வெறுக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தவர் அவர் என்ன பண்ணுவார் அமாவாசையா இருந்தாலும் சரி மாச பிறப்பா இருந்தாலும் சரி சிராதமா இருந்தா கூட சிராதம் பண்ணிட்டு அன்னைக்கு மத்தியானமே போயிடுவான் தாசி வீட்டுக்கு. இப்போ என்ன ஏன் என்ன அது இதெல்லாம் காரணம் என்ன இதுக்கு என்ன காரணம்னா இந்த அபினிவேசம் தான் காரணம். அந்த தாசியின் இடத்துல இருக்கிற ஒரு ஊற்றம் தான் இப்படி எவ்வளவு எத்தனை பேர் வெறுப்பு சம்பாதிச்சாலும் சரி பணத்தை இழந்தாலும் சரி குடும்பமே மதிக்காத போனாலும் சரி அப்படி இருந்தாலும் கூட அவனிடத்துல அந்த தாசியின் இடத்துல போகும்படியாக பண்றதுன்னு. ஆனா திருமால் அந்த தாசி மூலமாகவே நல்ல புத்தியை அவருக்கு கொடுக்குறேன். சிராதம் முடிஞ்சு ஒரு நாள் வரைய வந்தா தாசி பேக்கெடுக்கிறது வாசகிறது எல்லா கதவையும் போட்டுட்டா போட்டுட்டாக்கா வர முடியலன்னா அந்த மேலே ஏறி அப்பெல்லாம் ஓடு வீடு ஓட்டு மேல ஏறி ஓட்டெல்லாம் பிரிச்சு அது உள்ளால இறங்கணும் குதிக்கிறேன் உடம்பெல்லாம் காயம் பட்டுண்டு குதிக்கிறேன். அப்போ குதிக்கத்தான் தெரியுது ஐயோ இந்த அல்பமான ஒரு அறுவருக்கு தகுந்த விஷயத்துக்காக இப்படி காயப்பட்டு இறங்குறேன்னு. அப்ப கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டு ஆச்சரியமாக அந்த கிருஷ்ணகிருஷ்ணன் சொல்ற ஒரு காவியத்தை அவர் பண்ணிட்டு. ஆகையால இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அபினிவேசம் தான். அபினிவேசம் நல்லதுலயும் இருக்கும் கெட்டதுலயும் இருக்கும். இப்ப கெட்டதுல இருக்கிறத சொல்லி சொல்றேன். இது தொடங்கினதை எப்பவும் விடாது இருந்திருப்பான் அப்படின்னு அர்த்தரூபமான புருஷார்த்தத்துல வரச்சே இந்த அர்த்தரூபமான புருஷார்த்தத்துல ரத்தி மாசையை நானா துக்க பயான கேபி பல பிரகாரமான துக்கத்தோட இருந்தாலும் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட இவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா இந்த பணம் பற்ற பணம் ஓணும் பணம் ஓணுன்றதுல இருக்கிற அபினிவேசம் இருக்கு. அந்த அபினிவேசத்துல இருந்து மாறவே மாட்டா ஊற்றத்துல இருந்தே மாற மாட்டா. அதுதான் என்னுடைய பவர்னு அபினிவேசம் சொல்றேன். பணத்துல என்ன வரும்னு பார்ப்போம். அர்த்தார்ஜனே அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம். பணத்தை சம்பாதிக்கிறதுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். எத்தனையோ பசி தாகம் இதெல்லாம் அடைக்கின்றதுதான் பணம் சம்பாதிக்கணும். ஆர்ஜனே துக்கம் துக்கம் ஆர்ஜித ரக்ஷணே. அப்படி பணம் சம்பாதிச்சாய் போச்சு அத்த பத்திரமா வைக்கணுமே. எந்த பேங்க்ல போட்டு வச்சா பாக்குறதுன்றது பார்ப்போம். வட்டிக்கு இன்னும் கொடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா அது எல்லாம் நம்ம துரதிருஷ்டம் பேங்கே மூழ்கி போயிடும். பேங்க்ல வட்டி கொடுக்க மாட்டோம் பேங்க்ல அசல் வந்தா போறோன்ற மாதிரி ஆயிடும். அப்போ ஆர்ஜித ரக்ஷணே துக்கம். நம்ம பணம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்கோ நாசே துக்கம். நாசத்துல துக்கம் வந்து அந்த காலத்துல ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஃபிடிலிட்டி கேரண்டி அப்படின்னு ஒரு பேர் அந்த கம்பெனிக்கு. ஃபிடிலிட்டின்னா நம்பிக்கை தன்மை. நம்பிக்கை தன்மைன்றதுதானே சொல்றது. சரி இது ரொம்ப நம்பிக்கையான பாத்திரம் போல இருக்கு இது போல்றது இது ஏதோ இது ஆரம்பித்தவெல்லாம் ரொம்ப பெரிய தனி அவருக்கு ரொம்ப பிரசித்தமான வாழ்னு சொல்லிட்டு நம்மளவா நிறைய பேர் அந்த 87-88 அந்த மாதிரி அதை எல்லாம் ரூபா கொடுத்துருச்சேன். திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லிட்டான் அந்த கம்பெனியும் போய் போச்சு கடன் நான் போயிட்டு போய் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வைதிகளாக இருக்கிறவா எத்தனையோ பேர் அவ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தெல்லாம் இழந்துட்டா. அப்ப என்ன ஆகும்? ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜித ரக்ஷணே துக்கம் நாசே துக்கம்.
நாசம் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த துக்கம் அப்போ துக்கம் வந்து வியே துக்கம் வியே துக்கம் சம்பாதிச்சு போனோம்னா செலவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு துக்கம் வந்து நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுனால நமக்கு அந்த 50 ரூபாய் ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு மனசாகாது நடந்து வருவோம் நம்ம பசங்களுக்கு அந்த சம்பாதிக்கிறதுனுடைய கஷ்டம் தெரியாததுனால அது பல பங்கு செலவு ஆட்டோல வந்து இறங்கி 50 ரூபாய் கொடுப்பா ஆட்டோக்குன்னு சொல்லி சில பசங்களும் இருக்கு அப்போ நம்ம ரூபாய் செலவுந்து போச்சுன்னா வியே துக்கம் இந்த செலவு பண்றதுல ஒரு துக்கம் நாட்டே துக்கம் வியே துக்கம் அர்த்தோ துக்க பிரதஸ்ததா இந்த பணம் இருந்துருக்கே எப்ப பார்த்தாலும் நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் பணமே வாணம் இருந்து இல்லாமே ஒரு விஷயம் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் துக்கத்தை தான் கொடுக்கும் இதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதை என்னத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும் வாண்டாம நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணாராமன் உட்கார்ந்து இருக்கலாமேன்னு இருக்க முடியுமான்னா அதனுடைய அபினிவேசம் நான் இருக்கேன்னு நான் அபினிவேசம் சொல்றான் இந்த பணத்துல பற்றுன்றது என்ன பண்றதுன்னா ரூபாய் செலவுக்கு போச்சுன்னா பரவாயில்ல அத்துவாட்டி செலவிச்சுக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் ஒன்றும் பரவாயில்ல நட்டமாக போயிட்டு போயிட்டுன்னா பரவாயில்ல வேற இன்னும் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாமோ அதை சம்பாதிச்சுக்கலாம் இப்படிலாம் ஒரு நம்ம மனசை தேத்தரவு பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே புத்தி போகிறதுன்றது இருக்க இது லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியத்தி இது என்னுடைய காரியம்னு அபினிவேசன் மார்க்கட்டிக்கிறானா ஆகையாலதான் என்ன மோகம் மகாமோக மகாராஜா என்ன அவருடைய கோஷத்துக்கு கஜானத்துக்கு கஜானாவை பார்த்துக்கிறவனாக அதிகாரியாக என்ன போட்டிருக்க நான் எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே நோக்குடையவனாக இருந்துருக்கேன் நானும் இது பணம்ன்றது ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி எத்தனையோ கெட்ட விஷயங்கள்ல ஒரு அபினிவேசம் வந்துருச்சுனாக்க அந்த அபினிவேசம் நம்மளை இந்த தோஷத்தை பற்றி நினைக்கவே தோணாது துக்கத்தை பற்றி நினைக்கவே பண்ணாதுன்றத தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் அப்பிக்க லோபோபி மகாமோக சர்வஸ்வ பூதா மாமேவ தரிசித சௌபாஸ்திரம் சகாயி கிருத்திய சர்வத்திர விஜயத்தே இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் அபினிவேசம் இருந்ததுன்னா எவ்வளவு துக்கத்தையும் தாங்கிப்போம் அபினிவேசம் இருந்ததுன்னாக்க எந்த விதமாக அது நல்லதா கெட்டதான்றத பத்தி கூட யோசனை பண்ணாத அதிலேயே மூழ்கவர்களாக நாம் இருப்போம்னு சொல்லி என்னுடைய பெருமையை நான் சொன்னேன்னு அபினிவேசம் சொல்றோம் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்றோம் எங்க அண்ணாதான் லோபன் லோபன்றதுக்கு பல அர்த்தங்கள் கருமின்னு ஒரு அர்த்தம் பணம் செலவழிக்கிறதுக்கு மனசு இல்லாதவன்னு ஒரு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை எடுத்துப்போம் நான் அபினிவேசம் இருக்கிறவன் பணத்திலேயே ஊற்றம் இருக்கிறவன் அது ஒரு காலம் யாருக்கும் நல்லத்துக்கு செலவழிக்கவே மாட்டான் இது எவ்வளோ நாய்தான் பாஸ்புஸ்தத்தை வச்சுட்டு பார்த்துட்டுருக்கிறது இல்லை அதை தான் பண்ணிட்டு போனது வேறு ஒன்றும் இல்லை அப்படி லோபோபி மகாமோக சர்வஸ்வ பூதா அந்த லோபந்தான் மகாமோகனுக்கு எல்லாமாக இருக்கான் வலது கையாக இடது கையாக எல்லாமாக இருந்துருக்கிறவன் லோபந்தான் அந்த லோபம்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா மாமேவ தரிசித்த சௌபாகம் சகாயத்திற்கு சர்வத்திர விஜயத்தே லோகனுக்கு விஜயம் ஜெயம் வருதுன்னா எப்போன்னா என்னுடைய துணை கொண்டுதான் என்னுடைய சௌபாத்திரம் லோகனுக்கும் அபினிவேசனுக்கும் எப்பவுமே சகோதரத்தன்மையில ஒரு ஒற்றுமை இருந்துட்டே இருக்குமா இப்ப இந்த அபினிவேசத்தை சகாயமா வச்சுண்டு லோகன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறான் அதுதான் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தினால அவசாத பிரசங்கேஷு ஸ்வயமுத்தம்பனோத்யத அஹமார்க்யஸ்ய லோபஸ்ய தாதா சர்மசம்பவஹ அந்த லோபனுக்கு பிறகு பிறந்தவன் நான் அவசாத பிரசங்கேஷு இந்த பணம் சம்பாதிக்கிறதோ இந்த சம்பாதிக்கிற விஷயத்துல செலவிஞ்சு அது பத்திரமா ரட்சணம் பண்றதுலயோ இல்ல செலவிஞ்சு போயிட்டுனாக்கா அதுக்காக கஷ்டப்படுற விஷயம் இதெல்லாம் வரச்சே
அவசாத பிரசங்கேஷு இதெல்லாம் துக்கத்துக்கு காரணம். அந்த மாதிரி சமயங்கள்ல துக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற இந்த விஷயங்கள்ல வரைச்சு நாம சோர்ந்து விழுந்துற போது அப்ப லோபனாக இருக்கலாம். லோபனா இருக்கிறோம், கட்டப்பட்டு அப்படியே ரூபா கனாமனு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஒரே ராத்திரியில இப்ப சொன்ன மாதிரி பேங்கே மூழ்கி போச்சு, மொத்த ரூபாயும் போயிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னான்னாக்கா அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அவன் சோர்ந்து கீழே விழுந்துருவான். அந்த சமயத்துல அபினிவேசன் கூட சேர்ந்துப்பான். ஏய், இத்தனை நாள் சம்பாதிச்ச, எப்படி சம்பாதிச்ச, அதே மாதிரி இப்போ சம்பாதிக்கணும், இதுக்கு ஒரு சோர்ந்து போகாதுன்னு சொல்லி சொல்றதான். அவசாத பிரயம் பிரசங்கேஷு ஸ்வயம் உத்தம்பனோத்யதா, அவனை தூக்கி நிறுத்துறவனாக இருந்திருக்கிறவன் நானு அப்படின்னு அர்த்தம். அப்போ போனப்பட்டோம். இதை பத்தி என்ன சமாச்சாரம்? இது நாம எத்தனை பேரை ஏமாத்தி வந்திருக்கா? நம்மள்கிட்ட ஏமாத்துறதுக்கு இன்னும் எத்தனை பேர், ஏமாறுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கா? மீதி பேரெல்லாம் ஏமாத்தி நம்ம மறுபடியும் அதுக்கு மேல நிறைய சம்பாதிச்சிடலாம்னு சொல்லி நாம சொல்றதுதான் இது. அகம் ஆரியஸ்ய லோபஸ்ய தாதா கர்ம சம்பவம், நான் லோபன் என்கிற மகாபுருஷனுடைய பிற்பாடு, அதாவது தம்பி நான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற அபினிவேசன் இந்த ஸ்லோகத்தினால. இதுக்கப்புறமா இந்த இதுவரைக்கும் நடந்த ஏழு அங்கங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமி சாதிக்க போறேன். இத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க இதனத்துல இருக்கட்டும். கவிதா கே கே சிம்மாய் கல்யாண குணகாரணே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.